வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு தினத்தந்தியில ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு புதுமண பெண் டிவி பார்த்துட்டு இருக்கு. தம்பி வந்து அந்த ரிமோட்டை வந்து பிடுங்கிக்கிறான். அதில் அந்த பெண் உள்ளே போய் சூசைட் பண்ணிக்குது. அதாவது மின்னி சிறையில் தூக்கு போட்டு மரணம். எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இது ஏதோ ஒரு பெக்யூலியர் பிஹேவியரு, அந்த பெண் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருக்கணும், இப்படி ஏதோ ஒரு வகையில் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் எல்லாருமே வந்து அந்த கேட்டகரி தான். வெறும் தூர்தர்ஷன் மட்டும் இருந்தபோது ஆடியோ வந்தால் வீடியோ வராது, வீடியோ வந்தால் ஆடியோ வராது, ரெண்டும் வந்தால் வாயிலும் வாழும் தான் வரும். இது சுஜாதா காலத்திலிருந்தே வந்து பிரபலம். அப்போ வந்து மக்களுக்கு வந்து தங்களுக்கு விருப்பம் இல்லாதது நிகழ்ந்தாலும் அதை சகிச்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான மென்டல் மெச்சூரிட்டி இல்லை ஒரு சகிப்புத்தன்மை இருந்தது. என்னைக்கு வந்து இந்த 260 சேனல், 300 சேனல், 1000 சேனல்னு வர ஆரம்பிச்சிடும், அங்கே வந்து என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் பிடிக்கலன்னா அந்த செகண்டு அதை மாற்றிடணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க மக்கள். இங்கே வந்து இதை வந்து உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து தூர்தர்ஷன் மாதிரி மொய்யால் வரத்தை தான் பார்க்கணும், புதுசாக எதையும் கொண்டுட்டு வர முடியாது. ஆனால் மக்கள் வந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து 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 தாங்கள் விரும்பினது நடக்கணும், பிடிக்காதத உடனே மாற்றிடணும், இப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புதுமண பெண்ணினுடைய தற்கொலை.